Hello friends, welcome back to Jo&ko Life Channel. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா பொரியல் தான் ஸ்பெஷல். எப்படி குயிக்கா செய்யறது நம்ம ஸ்டைல்ல பாத்துடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அமுத்துங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி ஃபயராக வந்து இறங்கும். வாங்க இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு பாத்துடலாம். கொத்தவரங்கா வந்து நான் இது போல வந்துட்டு உப்பு போட்டு உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி வேக வச்சிருக்கேன். அதுபோல் நீங்களும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு வந்து தூள் உப்பு, இங்கே வந்து ஒரு ரெண்டு ஆனியன்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள் காரத்திற்கு ஏற்ப ஆயில் கொஞ்சம், மஞ்சத்தூள் ரெண்டு பீஸ், தக்காளி, துருவின தேங்காய் கொஞ்சோண்டு. இதை வச்சு டக்குன்ட்டு எப்படி நம்ம வந்து சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வந்து நம்ம கொத்தவரங்கா பொரியலுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடாயில் நல்லா வந்து காயட்டும். ஆயில் காய்ஞ்சோடனே சீரகம் ஜீரணத்துக்கு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் கடுகையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகட்டும். ஆல்ரெடி வந்து நம்ம கொத்தவரங்கா வந்து வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் மஞ்சள் தூள் கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டு அதுபோல் நீங்களும் வந்து வேக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து நம்ம வேக வச்சிட்டோம் நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் வந்து போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் பிசைஞ்சு வச்சுட்டு வந்து ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் தக்காளி வந்து போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி வந்து கொத்தவரங்கா வந்து மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கொத்தவரங்கா பொரியல். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன உடனே வந்து தேங்காய் துருவல் வந்து நம்ம போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் சுவையான வந்து கொத்தவரங்கா பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொத்தவரங்கா பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். துருவி வச்ச தேங்காய் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் சூப்பரான வந்து கொத்தவரங்கா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சுவையான பெஸ்ட் ரெசிபியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.